தமிழ்ச்சைவ பேரவையை பொறுத்தவரையிலும் ஏன் தமிழர்களுக்கே கூட யார் மீதும் எந்த விதமான காழ்ப்பு உணர்வோ பகை உணர்வோ எப்போதுமே கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இல்லையா? அதனால யார் மேலையும் தமிழன்னு சொல்லிட்டாலும் அவனுக்கு வந்து யார் மேலையும் ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை இதெல்லாம் இருக்கிறதே கிடையாது. ஆனால் வருபவன் வந்து கொலம்பஸ் வந்து போய் ஒரு இடத்துல இறங்கினா அந்த செவிந்தியர்கள்லாம் கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை கொண்டாடினோன்னா எல்லாரையும் கொண்டு குளிச்சான்ல, அது மாதிரி வந்தால் என்ன செய்யறது? அந்த மாதிரி தானே வருபவர்கள் அப்படி தானே இருக்கிறாங்க. அது எத்தனை நாள் பொறுத்துக்கிட்டோ அல்லது அன்பு காட்டியோ இப்போ திருத்தலானா முடியாது அப்படிங்கிற போது எதிர்கருத்து. அப்போ சைவம் வைணவமாக பிரிஞ்சதுக்கு காரணம் தமிழர்கள் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்ல வரீங்களா? அதெல்லாம் தமிழர்களால் அது பிரிவினைப்படவில்லை. அது காலச்சூழல், வந்தேரிகளுடைய அந்த அவங்களுடைய மத வெறி அதை வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க பிளவுபடுத்தியது. இதெல்லாம் வந்து அந்த கால சூழ்நிலையில் இப்படியெல்லாம் ஒரு அதாவது இப்போ இந்த எப்படி சொல்கிறது, இந்த அரசியலில் வந்து ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. கூட்டணி வச்சுருக்கும் போது அந்த போன வருஷம் போன முறை வச்சுருந்த கட்சியை பற்றி விமர்சிக்கிறாங்க. ஆமாம், இப்போ இந்த கட்சி இதிலேருந்து அடுத்த தேர்தலுக்கு வேறு கட்சியில் போவாங்க, அப்போ அதை விமர்சிப்பாங்க. இப்படி தான் இந்த வேலை சிண்டு முடிகிற வேலை. இது எப்படியாப்பட்டவர்களுக்குள்ளேயும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தும்ல, அதில் தான் வந்து என்னுடைய தெய்வமே வேற அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கும் இவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கும் இடையில் வந்து பல வேற்று அயலார்களுடைய தலையிட்டால் இது சைவம் வேறு வைணவம் வேறுன்னு பிரிஞ்சு போயிடுச்சு. அதற்கேற்றாற் போல் அவர்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவங்க தனக்கென்று ஒரு பாதை. முதல்ல இந்த திருமால் அப்படிங்கிறவர் வந்து நாமம் போட்டிருந்ததா எதுலையுமே கிடையாது, இந்த வரலாறுலையுமே இல்லையா? எதுலேயும் இல்லை. அதெல்லாம் அப்புறமா நம்ம மகான் ராமானுஜருக்கு அப்புறம்தான் இந்த நாமமே வந்திருக்குது. ஓகே, அதுலேயும் தென்கலை வடகலை அப்படின்னெல்லாம் பிரிவினைகள் இருக்குது. அது மாதிரி சங்க இல்லை, நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சரியாக சொல்லணும். அது மாதிரி சங்க இலக்கியங்களில் வந்து திருநீற்றை பற்றிய செய்தி இல்லை. திருநீரை பூசிக்கொள்வது பற்றி செய்தியே இல்லை? செய்தி இல்லை, சங்க இலக்கியங்களில் திருநீற்றை பற்றிய செய்தி இல்லை. அதுவும் பிற்காலத்தில் நம்முடைய தமிழ் முனிவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க வந்து நாமம் போடுறத தப்புன்னு நம்ம சொல்லலை, நம்ம திருநீர் வைக்கிறது தப்புன்னு அவங்க சொல்லலை. ஆனால் இதெல்லாம் காலப்போக்கில் இதெல்லாம் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. மனித வாழ்க்கையில் உலகியலில் வந்து பல மாற்றங்கள் தினம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது, அது காலத்தின் மாற்றம். அந்த வகையில் அந்த திருமாலியமும் சிவனியமும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலை வந்தது.